இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆருத்ரா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். தமிழை காப்போம், தமிழை வளர்ப்போம், தமிழராய் பிறந்த பெருமை கொள்வோம். நாம வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சென்னையிலேயே வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான பல்லாவரத்தில் இருக்கிற சந்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த சந்தையில நீங்க பார்த்தீங்கன்னா பழைய பொருள்லேருந்து புது பொருள் வரைக்கும் எங்குமே கிடைக்காத நிறைய பழைய பொருள்லாம் விற்பாங்க. அதுவும் இல்லாமல் சரணா ஸ்டோர் ஆட் மாதிரி என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. அந்த வந்து அந்த வாக்கியம் வந்துட்டு இந்த சந்தைக்கும் பொருந்தங்க. அதாவது ஏ டு இசட் உங்களுக்கு தேவையான மொத்த பொருளும் இங்கே கிடைக்கும். வாங்க, சந்தைக்கு வாங்க, நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிட்டர்ன் வந்துட்டுருக்கான், ஃபர்னிச்சர் வந்துட்டு ரிட்டர்ன் பிரியாணி போட்டு வளர்கிறாங்க. வந்து டாய்ஸ்லேருந்து பூச்செடி வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்ட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா பொருளுமே வந்து நம்ம பேரம் பேசி எடுக்கிறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பழைய பொருள் நம்ம பார்த்தோன்னா எங்கேயுமே கிடைக்காத, அதாவது பழங்காலத்து காசுலேருந்து பழைய பொருள்லேருந்து ஒரு சில பொருள் வந்து நம்ம வீட்டில் ரிப்பேர் ஆகியிருக்கோம், அதுக்கு வந்துட்டு எங்கேயுமே அதோடய பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. ஆனால் அந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் கூட பேர் பார்ட்ஸ் கிடைக்கிற இடம்னா நம்ம பல்லாவரத்தில் இருக்கிற வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்க. இதுக்காக வெயிட் பண்ணி ஒரு வாரம் வெயிட் பண்ணி வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போன வாரம் என்ன இவ்வளோ வாங்குறாங்க
நம்ம கஷ்டம் அது கஷ்டம். இந்த பல்லாவரம் வெள்ளி சந்தை வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு பல்லாவரத்தில் வந்து கண்டோன்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருந்தது. சில வருஷத்துக்கு முன்பாக தான் இப்போ வந்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்து மாற்றியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைலேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குங்க இந்த சந்தை. முழுசாக சுற்றி பார்க்கணுன்னா கரெக்டாக ஒரு 6 நாள் ஆகும். பொறுமையாக பார்க்கணுன்னா அதே மாதிரி இந்த சந்தையை வந்துட்டு நம்ம சந்தைன்னு சொல்ல முடியாது, அதாவது நம்ம ஊரில் நடக்கிற ஒரு திருவிழா மாதிரி பார்க்கலாம். திருவிழாவில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த நம்ம வந்து பல்லாவரத்தில் இருக்கிற வெள்ளிக்கிழமை சந்தையில் இருக்குங்க. ஃபர்னிச்சர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும். சைக்கிள் வந்து புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும். அது மாதிரி எல்லா பொருளுமே வந்துட்டு புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும். பழைய பொருளுக்கு நம்ம வந்து பேரம் பேசி எடுக்கிறது தான், புது பொருளுக்கும் பேரம் பேசி எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நிறையவே இருக்குது. Thank you.
இங்கே 100 தான் சந்தையில் சென்னையில் போட்டுக்கலாம் தெரியாம சொல்லிட்டேன் நானு Yeah, I'm going to go.
எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்டா அடுத்த வாட்டி வரும்போது தரேன்னு சொல்லு. தெரியல உனக்கு ஃபஸ்ட்லாம் கிடையாது. Thank you.